வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யுஜிடிஆர்பி, ஜிஆர்பி ஆர்ட்ஸ், டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ், 504 கோட், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் மெர்ஜ்டு சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 504 கோடில் உங்களுக்கு யூனிட் 2ல் பாருங்கள், எந்த யூனிட் இருக்குதுன்னு பாருங்கள். யூனிட் 2ல் இன்டெக்ரல் கேல்குலஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு டாபிக் தான் சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம். இந்த வால்யூமில் இருந்து இப்போ ஒரு க்வெஸ்சன் நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்தது இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபுல் ப்ராப்ளம் செய்யாமல் ஈஸியான ஷார்ட்கட்டில் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 31, இது ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த க்வெஸ்சன். வால்யூம் அப்படிங்கிற டாபிக் கீழே இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்துருக்குறாங்க ப்ரீவியஸ் இயர்ஸில். ஃபைண்ட் தி வால்யூம் when the area common to parabolas y squared is equal to 4ax and x squared is equal to 4ay is related about the x axis. So இப்போ இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாலாம் செய்யவே வேண்டாம். ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அவங்க வால்யூம் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஏன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆகி இருக்குன்னா வர ஆன்சரில் ஏ க்யூப் ஃபார்ம் ஆகும். ஸோ ஏ க்யூப்பில் இருக்கக்கூடிய ரெண்டே ஆப்ஷன்ஸ் இந்த ஏ அண்ட் பி மட்டும்தான். நீங்கள் சிடியை எலிமினேட் பண்ணிடலாம். அண்டு 4A இந்த மாதிரி இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால வால்யூஸ் நல்லா ஹையாக தான் வரும். அதனால் 96 πa³/5 தான் வரும். ஏன்னா உங்களுக்கு 4πa³/5 விட 96πa³/5 தான் வால்யூ ஹெவியாக இருக்குது. 96 இருக்குது இல்லையா, உங்களுக்கு 4A இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால வால்யூ ஹையாக தான் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு சின்ன ட்ரிக் தான். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆப்ஷன் பி அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். ஈஸியான ஷார்ட்கட்.